அண்மையில் பெய்த கனமழையால் சென்னை உட்பட 8-9 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிற சூழலில் தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அந்த கனமழையிலும் உடனே களத்தில் இறங்கி மக்களுக்கான நிவாரணப் பணிகளை மேற்கொண்டனர், மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். அரசு அதிகாரிகளும் அரசு கேந்திரங்கள் யாவும் போர்க்கால நடவடிக்கை என்னும் அடிப்படையில் தீவிரமாக மீட்பு பணிகளை மேற்கொண்டதை நாம் அறிவோம். என்றாலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து இன்னும் மக்கள் மீளவில்லை. இந்த நிலையில் இந்திய ஒன்றிய அரசு 5000 கோடி பேரிடர் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். வழக்கம்போல ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முன்வரவில்லை. 1000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்குவதற்கு முன்வந்திருக்கிறது. இந்நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய 1 மாத சம்பளத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு அளித்ததோடு மட்டுமில்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நிதி அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 என 6 பேரின் 1 மாத சம்பளத்தோடு இணைத்து கட்சியின் சார்பில் 10 லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இன்று காசோலையாக மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து வழங்கியிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற வகையில் 4ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கடமை என இன்று முதல்வரை நாங்கள் சந்தித்து இந்த நிதியை வழங்கியிருக்கிறோம். முதல்வருக்கு அனைவரும் ஒத்துழைப்பாக உற்ற துணையாக இருக்க வேண்டும், மக்களை இந்த பேரிடரிலிருந்து மீட்பதற்காக. கடந்த காலங்களை விட இந்த முறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்தது. அதேபோல அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருமே உடனடியாக களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள். தேங்கிய நீரை இறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். மீட்பு பணிகள் மிக சிறப்பாக இருந்தது. என்றாலும் கூட 47 ஆண்டுகளுக்கு பிறகு மிக கடுமையான ஒரு மழை, 24 மணி நேரமும் தொடர்ந்து பெய்த கனமழையில் வெகுவாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அரசு தம்முடைய சக்திக்கு ஏற்ப மீட்பு பணிகளை செய்திருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அந்த பணிகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும், நிவாரணங்களை மக்களுக்கு உரிய வகையில் சேர்ப்பிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொது நிவாரண நிதிக்கு அனைவரும் உதவ வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இதனை தொழிலதிபர்கள், வணிகர்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதல்வருக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
எல்லா இடங்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பார்க்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் முதல்வர். சென்னை பொறுத்தவரையில் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் களத்தில் நிற்கிறார்கள். திமுக உறுப்பினர்கள் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளைச் சார்ந்த உறுப்பினர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த 4 மாமன்ற உறுப்பினர்கள் கூட அவரவர்கள் வெற்றி பெற்ற வார்டுகளில் நின்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி வருகிறார்கள். அவரவர் சக்திக்கு ஏற்ப இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இல்லை, 4000 கோடிக்கான வடிகால் பணிகள் மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம், அதில் பாதியளவு அந்த வேலைகள் முடிந்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பணிகளை, எஞ்சிய பணிகளை விரைவில் செய்வார்கள். அடுத்த மழைக்கெல்லாம் அந்த பாதிப்பு இருக்காது என்று நாம் நம்புவோம். தற்போது முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். உடனடியாக அந்த ஏற்பாடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தற்போது கூறினார்கள். குறிப்பாக வேளச்சேரியிலே ஒரு கட்டிடம், தனியார் கட்டிடம் கட்டுவதற்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில், பெரும் பள்ளத்தில் மண் சரிந்து 3 பேர் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. அவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதிகாரிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள்.